வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பிஎம் கிஷன் சம்மநிதி ஈகேசி பண்ணுற டைமிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம் கிஷன் சம்மநிதியோட 11வது தவணை அதுக்கான நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்திருக்கா அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி காலையில் வந்து 8 மணிக்கு மேலே ஈகேசி ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையாக தான் ஒர்க் ஆச்சு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரல, அதுக்கப்புறம் ஓடிபி வந்தாலுமே வந்து பயோமெட்ரிக் ஆதார் நாட் அத்தன்டிகேட்னு வரும், அதுபோல் எரர்லாம் வந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆதார் நாட் அத்தன்டிகேட் வந்தால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு விரல் வச்சு ஃபிங்கர் வாங்கி நீங்கள் சப்மிட் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு முறை ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் மதியம் நான் செக் பண்ணி பார்க்கல, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock போல் 1:00 ஆச்சு, அதுக்கப்புறம் நைட் நாங்கள் செக் பண்ணி பார்க்க. இன்றைக்கி தேதி 22 பிஎம் கிஷான் சம்மன் நிதி வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் புதுசாக வரல, அதே டேட் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இகேஒசி பண்ணுறதுக்கு மே 31 லாஸ்ட் டேட்டில் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. நம்ம கீழே ஸ்கோரல் பண்ணிட்டு போயிட்டு பிஎம் கிஷான் சம்மநிதியோட 11வது தவணைக்கான காலம் வந்து என்ன எனபிள் இருக்குன்னு செக் பண்ணி ஸ்டேட்டஸில் போயிட்டு யூஎஸ் ஐடி ஆதார் நம்பர் லக்கோ நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஆதார் நம்பர் போட்டுக்கிறேன், ஆதார் நம்பர் போட்டு கெட் டேட்டா கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதில் வந்து 10 தவணைக்கான காலம் மட்டும்தான் வந்திருக்கு, 11வது தவணைக்கான காலம்னு வந்து எனபிள் ஆகலை. ஸோ வந்து 11வது தவணைக்கான அதிகாரப்பூர்வமான டேட் வந்து எதுவுமே இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இகேஎஸ்சி பண்ணுறதுக்கு யாரும் ஃபார்மர் வரல, ஃபார்மர் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் காலையில் 6 மணிலேருந்து பண்ணிட்டு இருக்காரு இகேஎஸ்சி, அவர் வந்து பிஎம் கிஷான் அபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் ஆகிட்டு அதில் வந்து சிஎஸ்சி லாகின் பண்ணிட்டு பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேப்சர் கோட்லாம் கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறாரு. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹாஸ்பின் சென்ட் ஆன் யுவர் மொபைல்னு வருது. ஓடிபியும் வந்து விவசாயிக்கு காலையில் உடனே டக்குன்னு வந்துருச்சு. இப்போ அந்த 4-digit ஓடிபி வந்து 4-3-1 ஓகே என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுக்குறாரு. சப்மிட் ஓடிபி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் இப்போ வந்து கேப்சர் கொடுக்குறாரு, கேப்சர் கொடுத்தோடனே ஃபிங்கர் வந்து கேப்சர் ஆகுது, கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே பாருங்கள் உடனே வந்து இகேஒசி டன் வந்துச்சு, பேமெண்ட் கொடுக்குறாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு பாருங்கள். இப்போ வந்து அவர் சிஐசி ஐடியோட பாஸ்வேர்டு போட்டு வேலட் பின் நம்பர் போடுறாரு, பே பண்ணுறாரு, பேமெண்ட் சக்ஸஸாக போயிட்டுது. இப்போ பாருங்கள் ஒரு 10 செகண்ட்லேயே வந்து இகேஒசி பில் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ நீங்கள் வந்து கால டைம் இகேஒசி பண்ணுங்கள், பக்கா ஒர்க் ஆகுது. இன்றைக்கி கூட 6 மணிலேருந்து ஒர்க் ஆகுது, நேற்று நம்ம பொழுதுக்கும் 2 EKYC 3 EKYC பண்ணியிருப்போம் வெயிட் பண்ணி. ஆனால் கால டைமில் 2 hours கிட்டத்தட்ட 100 EKYC கூட பண்ணலாம். அது வந்து உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகேஷனு, நீங்கள் என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, பொறுத்து கட்டாயமாக இகேஒசி ஃபார்மெலாம் சொல்லி வச்சுருங்க. டைம் வந்து உங்களுக்கு பிஎம் கிஷான் சம்மநிதியுடைய 11வது தவணை, அதுக்கப்புறம் இனி வரும் தவணைலாம் வாங்கணும்னா நீங்கள் இகேஒசி பண்ணால் மட்டும்தான் வரும். தகுதியான விவசாயி இருந்தால் மட்டும் இகேஒசி பண்ணுங்கள், இப்போ தான் உங்களுக்கு இனி வரும் தவணை எல்லாமே வரும். இதை வந்து கட்டாயம் சொல்லிவிடுங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, எல்லா குரூப்லையும் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து இகேஒசி பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பிஎம் கிஷான் சம்மநிதியோட 11வது தவணை அதுக்கப்புறம் உள்ள தவணை எல்லாமே கிடைக்கும். இப்போ 22ஆம் தேதி காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 7:31 ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் லிங்க் கிடைக்காம இருந்து, பிஎம் கிஷான் சம்மநிதியோட லிங்க் கிடைக்காம இருந்தது. ஆனால் வேற ஒரு சிஎஸ்சிவிஎல்லுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு லிங்க் கிடைக்கிது, நல்லா பண்ணிட்டுருக்குன்னு சொன்னார். உடனே நான் அவர்கிட்ட கால் பண்ணி அதனுடைய லிங்க் மட்டும் மேலே வந்து நம்ம அந்த பிஎம் கிஷான் சம்மநிதி இகேஒசி வந்து லாகின் பண்ணிட்ட அப்புறம் ஒரு லிங்க் வரும் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இது இருக்கு பாருங்கள், இது உள்ள லாகின் பண்ணிட்டு இந்த லிங்க் மட்டும் நான் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ண சொல்லலாம். எனக்கு அதை பேஸ்ட் பண்ணார், நான் அந்த லிங்க் மூலம் கிளிக் பண்ணி உள்ள போனேன், கரெக்டாக வந்து வந்து எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அது போல் பிரச்சனை தான், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பக்கத்தில் உள்ள விஎல்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அந்த லிங்க் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இகேஒசி ஒர்க்காக ஒரு செக் பண்ணி பார்த்தலாம். நான் வழக்கம் போல் வந்து பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷனில் போயிட்டு விவசாயியுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சர் கோடு போட்டுக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இகேஒசி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து பயோமெட்ரிக் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை போல் வந்து அதை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் தான் உள்ள லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. கேப்சர் போட்டு மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டுக்கிறேன், போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயியுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி உடனே வந்துச்சு பாருங்க, காலையில் நல்லா ஒர்க் ஆகுது. சப்மிட் ஓடிபி கொடுக்குறேன், இப்போ வந்து பயோமெட்ரிக் வந்து பிசியோட வந்து கனெக்ட் ஆகுது, லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேப்சர் பார் இகேஒசி கொடுத்து விவசாயிகிட்ட வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கிறேன். ஒருவேளை வந்து ஒரு சில விவசாயிக்கு வந்து ஏற்கனவே வந்து தகுதியானதாக இருந்தும் தகுதியான விவசாயி இருந்தால் கூட சில பேருக்கு வந்து 9வது தவணை வந்துட்டு 10வது தவணை ஆர்எஃப்டி பெண்டிங் காட்டும், அதுக்கும் வந்து நீ இகேஒசி பண்ணுங்கள், ஒரு வேளை வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி எனக்கு அக்ரி ஆஃபீஸ் சொன்னாங்க. ஸோ வந்து இந்த பெண்டிங் இருக்கிற விவசாயிகிட்டையும் வந்து நீங்கள் இகேஒசி வாங்கி பாருங்கள். இது வந்து 100% உறுதி இல்லை, ஒரு வேளை வரலான் அவரையும் கூப்பிட்டு நீங்கள் இகேஒசி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கைரக வாங்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் உடனே வந்து எனக்கு இகேஒசி டன் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் 7:30 ஆகுது, இப்போயுமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது இகேஒசி. என்னுடைய சிஎஸ்சி பாஸ்வேர்டு போட்டு வேலட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலட் பின் நம்பர் போடணும், பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. ஸோ வந்து நான் இன்ஜினில் தப்பாக போட்டோம் போல் திரும்ப பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிட்டு வேலேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வேலட் பின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கிறேன். கொடுத்தோன்னே வந்து இப்போ பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பில் எடுத்து விவசாயிட்டு நான் கொடுத்துட்றேன். அதுபோல் நீங்கள் வந்து கால டைமில் எல்லா விவசாயின்னு சொல்லி அவங்க தகுதியாக வந்து ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா தகுதியான விவசாயம் இருந்தால் கூப்பிட்டு இகேஒசி பண்ணி கொடுத்துருங்க. அதுபோல் நம்ம சேனல் ரீபேமெண்ட் வீடியோலாம் போட்டிருக்கோம், எப்படி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது அதையும் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 8:33 நமக்கு வந்து காலையில் ஒரு 8:20 8:00 வரைக்கும் பிஎம் கிஷான் வந்து 8:20
டைம் வந்து 8:33 இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஎம் கிஷன் இகேஒய்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலிருந்து 6:30 8:30 8:20 கரெக்டாக ஒர்க் கண்டினியூஸாக ஒர்க் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆனது தெரியல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லாம் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி நல்லா 8:30 ஆகுது, ஓடிபி நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. போட் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயோமெட்ரிக் பிசியோட கனெக்ட் ஆகுது. ஓ காட், இவங்க பாருங்க எரர், ஆதார் சர்வீஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு வருது. திரும்ப ஒரு 2 முறை 3 முறை ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரத்தில் வந்து ஓகே ஆகிற டைம் ஓகே ஆகிறது வாய்ப்பு. நேற்று வீடியோ சொன்னால் அதுபோல் இன்றைக்கும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அகைன் அதுபோல் கேப்சர் கொடுத்துட்டு கையில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு திரும்ப சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகலாம். விவசாயிட்டு ஃபோன் நம்பர் நோட் பண்ணி எழுதி வச்சிங்க, நீங்கள் கால டைமாக சொல்லி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் விவசாய டைம் வேஸ்ட்டு. ஏன்னா விவசாயிகளுக்கு நம்மளை போல உங்களுக்கு பல வேலை இருக்கும். ஸோ வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுங்க, காலையில் 6 மணிக்கு வந்துருங்க, 7 மணிக்கு வந்து சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 6 to 8 மணி வரைக்கும் 100% ஈக்கி வச்சு பக்காவாக பண்ணலாம். அதை மட்டும் டைம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்றி, பண்ண போகிறவங்க நன்றி. என்னுடைய சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி நன்றி நன்றி. பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.